ஜம்போ த்வீபம் நாவலன் தீவு. ஜம்போ த்வீபத்தை ஆண்டு வந்த ஆக்னித்ரனுக்கு 9 குமாரர்கள் பிறந்தனர். அவனும் தன் நாட்டை 9 பகுதிகளாக பிரித்து அவர்களிடம் ஒப்படைத்து ஆண்டு வர செய்தான். அப்பகுதிகளை வருஷம் என்பர். ஹேமகூட்டம் பர்வதத்தின் தென் பகுதியில் அமைந்த பிரதேசத்தை கிம்புருஷனுக்கு அளித்தான். அந்த பகுதி கிம்புருஷ வருஷம் என பெயர் பெற்றது. நிஷத பர்வதத்துக்கு தென் பகுதியில் உள்ள பிரதேசத்தை அரி என்பவன் பெற்றதால் அப்பிரதேசம் அரிவருஷம் என அழைக்கப்படலாயிற்று. விருதன் என்ற பிள்ளை மேரு பர்வதத்தை சேர்ந்த பிரதேசத்தை அடைந்தான். ஆகவே அப்பிரதேசம் விருத வருஷம் என்று பெயர் கொண்டது. நீல பர்வதத்துக்கு வடபகுதியில் உள்ள நிலப்பரப்பை இரமியன் என்பவன் பெற்றான். அவன் பெயரால் அந்த பகுதி இரமிய வருஷம் என பெயர் கொள்ளலாயிற்று. இரண்மய ஸ்வேத பர்வதத்தின் வடக்கே உள்ள பகுதியை அடைந்து அதை இரண்மய வருஷம் என பெயரிட்டு அரசாண்டான். சுங்க பர்வதத்துக்கு வடபகுதியில் உள்ள பிரதேசம் குரு என்பவனுக்கு கிடைத்தது. அந்த பகுதியும் அவன் பெயராலேயே குரு வருஷம் என பெயர் கொண்டது. இமயத்தின் தென் பகுதி நாபி என்பவனை அடைந்தது. அதே போல பத்ராசுவனும் கேதுமாலனும் தங்களுக்கு என இரு பகுதிகளை பெற்றார்கள். இவ்வாறாக தன் நாட்டை 9 பகுதிகளாக பிரித்து குமாரர்களுக்கு அளித்து அவர்களை அரசால செய்துவிட்டு அக்னித்தீரன் நாட்டை துறந்து கானகம் சென்று இறைவனை தியானித்து முக்தியை அடைந்தான். நாபிக்கு ரிஷபர் என்பவர் பிறந்தார். அவருக்கு பரதன் முதலான 100 பிள்ளைகள் பிறந்தனர். தந்தைக்கு பின் பரதன் அரசுரிமையை அடைந்தான். அவன் பெயரை கொண்டே அவன் நாடு பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. பரதனுக்கு சுமதி என்ற மகன் பிறந்தான். மகன் உரிய வயதை அடைந்ததும் அவனிடம் நாட்டை ஒப்புவித்து தர்ம வழியில் ஆட்சி புரிந்து வருமாறு அறிவுரை கூறிவிட்டு அவன் கானகம் சென்று இறைவனை தியானித்து வரலானான். ஜம்பூ தீபத்தில் நடுவே பொன்மயமான மேரு பர்வதம் அமைந்திருக்கிறது. அதன் உயரம் 84,000 யோஜனை தூரம். நீருக்கடியில் அது 16,000 யோஜனை தூரம் பதிந்து கிடக்கிறது. நீருக்கடியில் அதன் அகலம் 16,000 யோஜனை தூரம் ஆகும். நீருக்கு மேல் அதன் அகலம் இரட்டிப்பு கொண்டதாகும். அதாவது 32,000 யோஜனை தூரம் கொண்டதாகும். மேரு பர்வதத்தின் கிழக்கு பகுதியில் பத்மராகத்தின் ஒளி வீசும். மேற்கு பகுதியில் பனி நிறைந்த வெண்மை தோற்றம் காணப்படும். வட பகுதியில் பவளம் நிறம் காட்டும். தென் பகுதியிலோ பொன்னிறம் கொண்டதாக இருக்கும். மேரு பர்வதத்தின் கிழக்கு பகுதியில் அமராவதி என்ற பட்டணம் இருக்கிறது. அதில் அமரர் கோன் ஆனந்தமாக இருந்து வருகிறான். அக்னி மூலையில், அதாவது தென்கிழக்கு மூலையில், தேஜோவதி என்ற நகரம் அமைந்துள்ளது. அந்நகரில் அழற்கடவுளான அக்னி தேவன் இருப்பிடம் கொண்டுள்ளான். தெற்கே உள்ள வைணவஸ்வத நகரம் என்ற பட்டணத்தில் யமன் இருந்து வருகிறான். தென்மேற்கு திசையில் அமைந்துள்ள கிருஷ்ணவதி என்ற பட்டணத்தில் நிருதி வீற்றிருக்கிறான். சுத்தவதி என்ற பட்டணம் வருணனுடையது. அது மேரு பர்வதத்தின் மேற்கில் அமைந்துள்ளது. வடமேற்கு திசையில் வாயு தன் பட்டணமான கந்தவதியில் வசிக்கின்றான். வடதிசையில் குபேரன் பெரும் செல்வத்துடன் தன் நகரில் இருந்து வருகிறான். அவன் பட்டணம் மகோதை ஆகும். வடகிழக்கு திசை ஈசானனுடைய திசை. அவர் யசோவதி என்ற தன் நகரில் வீற்றிருக்கின்றார். மேருவின் நடுவில் ஈசன் தேவியுடன் வாசம் செய்கின்றார். அவருக்கு வலப்புறத்தில் பதுமராகத்தின் ஒளி வீசும். விமானத்தில் பதுமத்திறைவனான நான்முகன் உறைகின்றார். ஈசனுக்கு இடப்புறத்தில் குளிர்ந்த பிரகாசத்தை கொண்ட விமானத்தில் வைகுந்தநாதன் வீற்றிருக்கின்றார். ஆனைமுகத்தோன் மயிலேறும் வடிவேலன் ஐயனுக்கு ஏவல் செய்யும் நந்தி ஆகியோருக்கும் ஈசன் உறையும் விமானத்தை சுற்றி அழகிய மணிக்கூடங்கள் கொண்ட விமானங்கள் உள்ளன. விதம் விளங்கும் மேருமலையை 9 பகுதிகளாக உள்ள ஜம்பூ தீபம் சூழ்ந்துள்ளது. ஜம்பூ தீபத்தின் விஸ்தீரணம் 100,000 யோஜனை என்பர். அதை சூழ்ந்து உப்பு கடல் அமைந்துள்ளது. அதற்கப்பால்
ஒன்றுக்கொன்று இரட்டிப்பு விஸ்தீரணம் கொண்ட 6 தீபங்களும் அமைந்துள்ளன. ஆதிசேஷன் தன் திருமுடியில் தாங்கும் இப்பூலோகத்தின் விஸ்தீரணம் 50 கோடி யோஜனையாம். கங்கை பாயும் மேரு மலைக்கு வடக்கே நீல பர்வதம் அமைந்துள்ளது. அதன் வடக்கே ஸ்வேத பர்வதம் உள்ளது. அதற்கும் வடக்கே உள்ளது ஸ்ருங்க பர்வதமாகும். தெற்கு பகுதியில் நிஷத பர்வதம் உள்ளது. அதற்கு தெற்கே ஹேமகூட பர்வதமும் அதற்கும் தெற்கே இமய பர்வதமும் அமைந்துள்ளன. நிஷத் பர்வதத்தின் நீளம் 100,000 யோஜனையாம். அதைவிட 10 யோஜனை தூரம் குறைந்தது ஹேமகூட பர்வதத்தின் நீளமாம். அதற்கும் 5 யோஜனை தூரம் குறைந்தது இமய பர்வதத்தின் நீளம். இவ்வாறே மேருவின் வடபுறத்தில் உள்ள 3 பர்வதங்களும் நீளம் கொண்டவை. கிழக்கே உயர்ந்த சிகரத்தை மால்யவான் பர்வதமும் மேற்கே மணிகள் தெளித்தாற்போல் அமைந்த அன்னங்கள் நிறைந்த தடாகங்கள் உடைய கந்தமாதன பர்வதமும் அமைந்துள்ளன. இவை முறையே நிஷபி பர்வதம், நீல பர்வதம் ஆகியவற்றின் நீளத்தை கொண்டுள்ளன. ஒவ்வொரு மலைக்கும் இடையே 9,000 யோஜனை விஸ்தீர்ணம் கொண்ட பள்ளத்தாக்குகள் அமைந்துள்ளன. அவற்றில் தேவர்கள் ஈசன் திருவருளை விரும்பி அவரை தியானித்தவாறு இனிது உரைகின்றனர். இமய பர்வதத்துக்கு தெற்கே பாரத வருஷம் அமைந்திருக்கிறது. ஹேமகூட பர்வதத்துக்கு தென்பால் கிம்புருஷ வருஷம் உள்ளது. அரிவர்ஷம் நிஷத பர்வதத்தின் தென்பகுதியில் இருக்கிறது. நீல பர்வதத்துக்கு வடக்கே இரமியக வருஷமும் ஸ்வேதகிரிக்கு வடக்கே இரண்மய வருஷமும் முதல்வனடி போற்றும் முனிவர் நிறைந்த உதர குரு எனப்படும் குரு வருஷம் சிங்க பர்வதத்தின் வடக்கிலும் அமைந்துள்ளன. மேரு பர்வதத்தை சூழ்ந்து உள்ளது இலாவிருத வருஷம். அதற்கும் கிழக்கே உள்ள மால்யவான் பர்வதத்தின் உயரம் 1,000 யோஜனையாகும். அதன் அகலம் 34,000 யோஜனை விஸ்தீரணமாம். இதே அளவு கொண்டதே கந்தமாதன பர்வதமும் மால்யவான் பர்வதத்துக்கு கிழக்கே அமைந்துள்ளது. பத்ரா சிவ வருஷமாம். கந்தமாதன பர்வதத்துக்கு மேற்கே உள்ள பிரதேசம் கேதுமால வருஷமாம். இமய பர்வதம் பனி நிறம் கொண்டது. ஹேமகூடத்தின் நிறம் எரி பசும் பொன்னின் நிறம் ஆகும். நிஷத பர்வதம் சூரியனுடைய பிரகாசமான நிறத்துடனும் நீல பர்வதம் வைடூரியத்தின் நிறத்துடனும் ஸ்வேத பர்வதம் பொன் நிறத்துடனும் ஸ்ருங்க பர்வதம் மயிலின் நிறத்துடனும் விளங்குகின்றன. சரடமும் ஹேமகூடமும் தெற்கோடு வடக்காய் கிழக்கில் அமைந்திருக்கின்றன. நிஷத பர்வதமும் பாரியாத்திர பர்வதமும் தெற்கு வடக்கே மேற்கே அமைந்துள்ளன. கைலாய பர்வதமும் இமய பர்வதமும் மேற்கு கிழக்காக தெற்கே அமைந்துள்ளன. திரிசுங்க பர்வதமும் சாருத்தியும் மேற்கு கிழக்காக வடபகுதியில் அமைந்துள்ளன. இந்த 8 மலைகளும் இலாவிரத வருஷத்தில் உள்ள மேரு பர்வதத்தை சுற்றிலும் சூழ்ந்திருப்பதாக அமைந்துள்ளன. கிழக்கே மந்திர பர்வதமும் மேற்கே விபுல பர்வதமும் தெற்கே கந்தமான பர்வதமும் வடக்கே சுபாரி கல பர்வதமும் இலாவிரத வருஷத்துக்கு எல்லைகளாக உள்ளன. மேருவின் கிழக்கு பக்கத்தில் உள்ள பர்வதத்தில் மாபெரும் கடம்ப மரம் ஒன்று இருக்கிறது. மேற்கு திசையில் உள்ள மலையில் பெரிய அஸ்வத்த மரம் அரசு ஒன்று இருக்கிறது. வடபகுதியில் உள்ள பர்வதத்தில் ஆலமரமும் தெற்கே உள்ள மலையில் நாவல் மரமும் இருக்கின்றன. நாவல் மரம் 1,000 யோஜனை உயரமும் 10 யோஜனை அகலமும் உடையதாம். அதன் பழங்கள் ஒவ்வொன்றும் யானையை போன்று பெரியதாக இருக்கும். அந்த பழங்களிலிருந்து பசும் பொன் நிறத்தில் சாறு வழிந்தோடுகின்றது. அக்கனிகளை அங்குள்ளோர் புசித்து மரணமில்லாதவராய் பசும் பொன் நிறத்துடன் கூடியவர்களாய் நெடுங்காலம் வாழ்கின்றனர். அதற்கு வடபுறத்தில் சவித்துரு என்ற மலர்வனமும் கிழக்கு திசையில் சைத்ரதம் என்னும் மலர்கள் நிறைந்த காடும் தென்புறத்தே கந்தமாதனம் என்னும் மலர்கள் நிறைந்த கானகமும் மேற்கு திசையில் வாயிர் பிராகம் என்னும் மலர் தோட்டங்கள் நிறைந்த வனமும் உள்ளன. கிழக்கு பகுதியில் அருணோதம் என்ற நீர் நிறைந்த பெரிய தடாகம் இருக்கின்றது. தெற்கே மானசம் என்ற ஏரியும் மேற்கே அச்சிதோத்தம் என்ற நீரோடையும்
வடப்புறத்தே மகாபத்ரம் என்ற தடாகமும் இருக்கின்றன. இத்தலத்திலே தீச்சுடரை போல விரிந்து பறக்கும் சடையுடைய கங்கை புனை கண்ணுதலோன் உமையோடும் வடிவேலனுடனும் கணங்களுடனும் உரைகின்றார். அவரை தொழுது பக்தியுடன் தியானிப்பவருக்கு பூமி வாசம் அற்று போய்விடும். யானைகள் நிறைந்த சிதரந்தம், சாரல்கள் சூழ்ந்த குந்தமாலம், குராமம், விகாரம், சீலமாலம், விருக்ஷவான், நீல்குன்றம், வானவர் மகளிர் வந்து விளையாடும் உருச்சகம், பிந்துமாலம், மந்திரம், வேணுமான், மேகம், நிஷதம், நீல்குடுமி தேவம் ஆகிய மலைகள் அருணோதம் எனப்பட்ட தடாகத்தின் கிழக்கு திக்கிலே அமைந்துள்ளன. சைலம், நீல் சிகரம், சிங்கபர்வதம், த்ரிசிகரம், பிசாகம், மணிசைலம், கைலாயம், பக்ரலை அருவி குன்றலம் குன்றம், பஞ்சசைலம், இமயம் ஆகிய இப்பர்வதங்கள் மானசாவியின் தென்பகுதியில் அமைந்துள்ளன. விண்ணோர் மகளிர் தம் கணவரோடு விளையாடும் சுகந்தம், சிக்கிசைலம், த்ரிசிங்கம், சுபக்கம், சங்கம், வைடூரிய சைலம், கபிலம், குமுதம், சுரதம், பிஞ்சர சைலம், மதுவான், பத்ரசைலம், அஞ்சன சைலம், மகுடம், கிருஷ்ணசைலம், பாண்டர சைலம், பாரிஜாதம் ஆகிய இப்பர்வதங்கள் அச்சிதோத வாவியின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளன. சங்ககூட்டம், சுவாதம், அங்குசம், நாகக்குன்றம், சாந்தி சைலம், நீலம், கடகசிங்கம், மயூரம், சதாசிங்கம், புஷ்பகம், ஏகசைலம், பிரச்சம், மணிக்குன்றம், சாருதி ஆகிய மலைகள் பத்ரம் எனப்படும் தடாகத்தின் வடபகுதியில் அமைந்துள்ளன. இந்த பர்வதங்களில் உள்ள மனம் கவழும் சோலைகளில் வானவர், முனிவர், கந்தர்வர், சக்திகள் ஆகியோர் மகிழ்ந்து இருந்து வருகிறார்கள். குமுதாத்ரி என்ற மலையில் தானவர் வசிக்கின்றனர். சித்தாத்ரி எனப்படும் பர்வதத்தில் சுக்ராச்சாரி இருக்கிறார். பிசாகம் எனப்படும் மலையில் யக்ஷர்களுடைய அரசன் தன் பரிவாரங்களுடன் அமர்ந்துள்ளான். சுவச்சிரம் எனப்பட்ட மலையில் 68 நகரங்கள் உள்ளன. அவற்றில் அரக்கர்கள் வசிக்கின்றனர். மகர நீல் வரையில் கிம்புருடரும் கின்னரரும் உரைகின்றனர். வேணுசாகத்தில் வித்யாதரர்கள் இருக்கின்றனர். நீலலோகித பர்வதத்தில் கருடன் இருக்கின்றான். வசுக்கள் வசுதார மலையில் தங்கியிருக்கின்றனர். தாரவான்கிரியில் சப்தரிஷிகளும் வராக சைலத்தில் துர்கையும் இடம் கொண்டுள்ளனர். ருத்ரர், கணங்கள் முதலானோர் சுமேகத்தில் இருக்கின்றனர். ஹேமகூட பர்வதத்தில் தேவர்களுடைய நகரங்கள் பல இருக்கின்றன. தேவகூடத்தில் மாதவனும், குமுத பர்வதத்தில் கிண்ணரரும், கந்தர்வ கிருஷ்ண பர்வதத்திலும் வாசம் புரிகின்றனர். பாண்ட பர்வதத்தில் வித்யாதரர்களுக்கு 7 நகரங்கள் உள்ளன. சரக்கூடத்தில் பிரம்மனும், சுபகத்தில் வாயு, சந்திரன், நாகாதிபன், வைவஸ்சுதன் ஆகியோர் உரைகின்றனர். கைலையில் ஈசன் திகழ்கின்றார். வடிவேலன் முதலானோரும் அங்கங்கே பறந்து கிடக்கும் மலைகளில் இருப்பிடம் கொண்டுள்ளனர். வானிலே சோமன் எனப்பட்ட கடல் ஒன்று உள்ளது. அதிலிருந்து சங்கரா புண்ணியம் என்ற நதி பெருகி மேரு பர்வதத்தின் மீது விழுந்து 4 திக்கிலும் வழிந்து ஓடி முடிவில் கடலை அடைகின்றது. கேதுமால வருஷத்தில் வாழ்பவர் குவளை நிறத்துடன் இருப்பர். அங்கே பொழியும் தேன் நிறைந்த கனிகளை அவர்கள் உண்டு வாழ்வார்கள். கருநிற கூந்தலையுடைய மாந்தர்கள் கணவர்களுடன் கூடி இனிது மகிழ்ந்திருப்பர். அவர்கள் 10,000 ஆண்டுகள் வரை ஜீவித்திருப்பர். பத்ராஸ்வ வருஷத்தில் இருப்பவர் வெள்ளை நிறத்தினராயிருப்பார்கள். அவர்களுக்கும் ஆயுள் 10,000 ஆண்டுகள் நீண்டதாக இருக்கும். அமரர்களை போன்ற பொலிவோடு விளங்கும் அவர்கள் அங்கே கிடைக்கும் மாங்கனிகளை உண்டு வாழ்வர். ரமியக வருஷத்தில் தேனொழுகும் ஆலங்கனிகள் கிடைக்கின்றன. அவற்றை உண்டு அங்குள்ளவர்கள் 10,500 ஆண்டுகள் ஜீவித்திருப்பார்கள். அவர்கள் வெண் சங்கை ஒத்த நிறத்துடன் இருப்பார்கள். இன்பம் நிறைந்த விழிகளை உடைய மங்கையருடன் கூடி அவர்கள் என்றும் மகிழ்ச்சி கடலில் திளைத்திருப்பர். இரண்மிய வருஷத்தில் வாழ்பவருக்கும் ஆயுள் 10,500 ஆண்டுகளே. பசும்பொன் நிறத்தை உடைய அவர்கள் எலுமிச்சம் கனியை உண்டு மாதருடன் மகிழ்ந்திருப்பர்.
மரகத பொன்னிற மேனி கொண்டிருப்பர் குருவர்ஷத்தில் இருப்பவர்கள். பசுவின் பால் அருந்தி அவர்கள் 14,500 வருடங்கள் உயிருடன் இருப்பர். கிம்புருஷ வருஷத்தில் வசிப்பவருக்கு ஆயுள் 10,000 ஆண்டுகள். பசும் பொன் நிற மேனியரான அவர்கள் தங்கள் மனைவியருடன் மகிழ்ந்திருப்பர். அவர்கள் உணவு இரளி என்ற ஒரு வகை பழமே. அரிவருஷத்தில் வாழ்பவர் வெள்ளியின் நிறம் கொண்டு விளங்குவார்கள். கருப்பஞ்சாறை அருந்தி 16,000 ஆண்டுகள் உயிர் வாழ்வர். இலாவிரத வருஷத்தில் வாழ்பவர் கமலத்தின் நிறம் கொண்டிருப்பர். அங்கு கிடைக்கும் நாவல் பழத்தை புசித்து அவர்கள் 13,000 ஆண்டுகள் ஜீவித்திருப்பர். பாரத வருஷத்தில் வசிப்பவரோ பலவித நிறங்களை உடைய மேனியராயும் பலவிதமான உணவு வகைகளை உடையவராயும் விளங்குவர். அவர்கள் வானவர் அனைவரையும் வணங்குவர். அவர்கள் ஆயுள் 100 ஆண்டுகள்தான். யுக பேதங்களோ நன்மை தீமைகளோ இன்ப துன்பங்களோ பாரத வருஷத்துக்குத்தான் சொல்லப்பட்டுள்ளனவே அன்றி மற்ற வருஷங்களுக்கு இல்லை. இங்கு மறையவர் மன்னவர் வணிகர் இம்மூவருக்கும் பணிபுரியும் பின்னவர் என்ற 4 பிரிவினராய் மக்கள் வாழ்வர். இந்திரத்தீவு குச்சேருக தீவு பத்திமான் தீவு வருணத்தீவுகள் பாரத வருஷத்தில் உள்ளன. சூரியன் உதிக்கும் கிழக்கு திக்கில் கிராதர் எனப்படுவோர் வசிக்கின்றனர். மேற்கு திக்கிலே யவனர் வாழ்கின்றனர். இவர்களுக்கிடையே பிராமணர் க்ஷத்ரியர் வைசியர் பின்னவர் எனப்பட்ட 4 வருணத்தாரும் தங்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட நெறி பிறராது வாழ்ந்து வருகின்றனர். நீராடுவதால் பிறவி கடன் நீங்கி முக்தியை பெற செய்வதும் ஈசன் திரிசடையிலிருந்து பெருகுவதுமான கங்கை குஞ்சரஜோதி யமுனை காவேரி வைகை பொருணை சித்திரை நதி விதகை சோனை வாழுவாகினி விவதை நர்மதை துர்கை குமரி தாபி கிருஷ்ணவேணி ரூபை வித்தை குரு சித்திரேத்பலை விந்தை கௌசிகை ரிஷிகை வேதசுருதி தாமசு தோபை விப்சை பொட்டினி துங்கபத்ரை சோபனை ஆகுதை சலாதலி லோகதம் தோயை சரமு சோனை வேத்ரவதி சிக்குரோத்தியை மந்தகாமினி விபாசை மன்னுவதி மந்தகை வந்தனை சதத்ரு கோமதி அயுகப்பாவை சாமை வானை பிரத்தினை வேதவதி தேவிகை இரேவதி மண்டையு பலாகை ஆகிய புண்ணிய நதிகள் ஜம்புத்வீபத்தில் சிறக்க ஓடுகின்றன. ஜம்புத்வீபத்தில் இவ்வளவுதான் நதிகள் என்பதில்லை. எத்தனை எத்தனையோ புண்ணிய நதிகள் ஓடுகின்றன. அவற்றில் ஒரு சில இங்கு சொல்லப்பட்டன.